வெல்கம் டு தமிழ் சினிவுட். 2020 தமிழ் தொலைக்காட்சி தொடர்களில் அதிக விரும்பப்பட்ட டாப் 20 நடிகைகள் பேரை சென்னை டைம்ஸ் நாளிதழ் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இதில் முதல் இடத்துல குக்வித் கோமாளி முதல் சீசனில் பங்கேற்று பிக்பாஸ் 4 போய் 4வது இடம் பிடித்த ரம்யா பாண்டே அவர்களுக்கு முதலிடம் பிடிச்சிருக்காங்க. ரம்யா பாண்டியன் அவர்கள் தற்போது தமிழில் ஒரு சில படங்களில் வந்து நடிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ 2வது இடத்துல பாரதி கண்ணம்மா சீரியல் நடிகையான ஹரிப்ரியா அவர்கள் இருக்காங்க. 3வது இடத்துல குக்வித் கோமாளி 2வது சீசனில் பங்கேற்ற பவித்ரா லட்சுமி இருக்காங்க. 4வது இடத்துல ஐசா, அடுத்த இடத்துல சிவாங்கி நாயர், அடுத்த இடத்துல ஆலியா மானசா, அடுத்த இடத்துல கிக் விஜய் மற்றும் பல முன்னணி இளம் நடிகைகள் இந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்காங்க. நடிகர் விஷால் அவர்கள் எனிமி திரைப்படத்தை முடிச்சுட்டு அவருடைய 31வது திரைப்படத்தில் நடிக்க தயாராக இருந்தார். ஆனால் லாக்டவுன் 2வது அலை போட்டதுனால அந்த படம் தற்போது தள்ளி போயிருக்கு. இந்த வேளையில் விஷால் அவர்களுடைய 32வது திரைப்படத்தை கார்த்திக் தங்கவேலு இயக்க போகிறதா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த படத்தில் விஷாலுக்கு இணையாக பிரியா பவானி சங்கர் நடிக்க போகிறதா சொல்லியிருந்தோம். தற்போது பிரியா பவானி சங்கர்கிட்ட ஒரு ரசிகர் ட்விட்டரில் நீங்கள் விஷால் அவர்களுடைய 32வது திரைப்படத்தில் நடிக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு பிரியா பவானி சங்கர் நான் விஷால் 32 நடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா விஷால் அவர்களுடைய 32வது திரைப்படத்தில் பிரியா பவானி சங்கர் விஷாலுக்கு இணையாக நடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ விஷால் அவர்களுடைய 32வது திரைப்படம் அவருடைய 31வது திரைப்படத்துடைய ஷூட்டிங் முடிச்சதுக்கு பிறகு நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா 31, 32 ரெண்டு படத்துலையுமே பேரலாக நடிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தனுஷ் அவர்கள் அடுத்த ரெண்டு படத்துடைய மாசான அப்டேட் ரிலீஸ் ஆகிருக்கு. தனுஷ் அவர்கள் 2 முன்னாடியே ராட்சதன் பட இயக்குனர்கிட்ட ஒரு கதை கேட்டிருந்தார். அதற்கு ராட்சத பட இயக்குனர் ராம்குமார் அவர்கள் எனக்கு குறிப்பிட்ட டைம் வேணும்னு சொல்லியிருந்தார். ஸோ 2 கதை எழுதி தற்போது தனுஷ்கிட்ட அந்த கதையை சொல்லியிருக்காரு ராட்சதன் இயக்குனர் ராம்குமார். அந்த கதையை கேட்ட தனுஷ் அவர்கள் ரொம்பவே பிடிச்சு போய் ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை அவர்கிட்ட சொன்னதாக ஒரு அதிகாரப்பூர்வ தகவலே வெளியாக இருக்குது. ராட்சதன் பட இயக்குனர் எல்லாருக்குமே தெரியும் இவருடைய அடுத்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிருக்கு. ஸோ அதுவும் தனுஷ் கூட அப்படிங்கிறதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே எகிரி இருக்குது. 2021 இறுதியில் அப்படின்னா 2022 தொடக்கத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த படத்தை சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிக்க போகிறாங்க. இதே போல் தனுஷ் அவர்கள் பிரபுதேவா இயக்கத்தில் ஒரு படம் நடிக்கணும் அப்படிங்கிறது தனுஷ் அவர்களுடைய நீண்ட நாள் ஆசையாக. ஸோ அந்த ஆசையை தற்போது நிறைவேற்றுகிற வகையில் பிரபுதேவா அவர்கள் தனுஷ் அவர்கள் இணைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. தற்போது தயாரிப்பு நிறுவனம் தேடும் பணியில் பிரபுதேவா தனுஷ் அவர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே பிரபுதேவா அவர்கள் இயக்கத்தில் இந்த வருடம் ரிலீஸ் ஆன ராதே திரைப்படம் மிகப்பெரிய ஃப்ளாப்பான படமாக இருக்குது. ஸோ இதனால் பிரபு தேவா அவர்கள் இதற்கப்புறம் ஒரு இயக்குனராக எப்படி மீண்டும் படம் பண்ண போகிறாரு, ராஜேஷாம் மிகப்பெரிய ஃப்ளாப் படம் ஆயிடுச்சு, அவர் இனிமேல் இயக்கவே மாட்டார், நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பல தகவல் வந்தாலும் தற்போது தனுஷ் கூட பிரபுதேவா ஒரு படம் பண்ணுறதா இருக்கிறதுனால ஸோ அந்த ஒரு படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது. மேலும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் வெற்றி படமாக பிரபுதேவா கொடுக்க வேண்டிய இடத்துலையும் இருக்கார். சூர்யா அவர்கள் பாண்டியராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர் தயாரிப்பில் அவருடைய 40வது திரைப்படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருந்தார். கொரோனா 2வது அலை காரணமாக அந்த படம் அப்படியே தள்ளி போயிருக்கு. ஸோ இந்த வேளையில் சூர்ய 40 குறித்து மாசான அப்டேட் ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யா அவர்களுடைய 40வது திரைப்படத்துடைய 45% ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சான். மேலும் சூர்யாவர்களுடைய 40வது திரைப்படத்தை பாண்டியராஜ் அவர்கள் ஒரே ஷெடியூலில் எடுத்து முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இறங்கினாங்க. மேலும் இந்த திரைப்படத்தை மே இறுதிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் சூர்யாவும் இந்த திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார். ஆனால் கொரோனா 2வது அலை காரணமாக தற்போது இந்த படத்துடைய மீதமுள்ள ஒரு 60% படப்பிடிப்பு தள்ளி பெருக்கினே சொல்லும். மேலும் June 7 பாண்டியராஜ் அவர்களுடைய பிறந்தநாள். ஸோ பாண்டியராஜ் அவர்கள் பிறந்தநாள் ஸ்பெஷலாக சன் பிக்சர்ஸ் சூர்யா 40 திரைப்படத்திலேருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சூர்யா ரசிகருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.